தமிழ்நாட்டில் தற்போது கடந்த மூணுலேருந்து நான்கு நாட்களாக பார்த்தீங்கன்னா மழை பெய்யற அளவு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே இருக்கு. சொல்லி நேரத்து பார்த்தீங்கன்னா அந்தமானில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி பார்த்தீங்கன்னா நாளைக்கு புயலாக மாறும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் தான் கரையை கடக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா அதில் தற்போது அதில் ஒரு சில மாற்றங்கள் எல்லாமே நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வரும் நாலாம் தேதியிலேருந்து மீண்டும் பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கையை தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. சொல்றதுனால பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வரும் நாலாம் தேதியிலேருந்து ஆறாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும் அப்படி மாதிரி தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்தமானில் உருவான அந்த புயல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை நோக்கி வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நோக்கி வர பார்த்தீங்கன்னா 10% தான் வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த புயல் ஆந்திரா கடற்கரையை நோக்கி தான் போகும் அப்படி மாதிரி சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் வரும் நாலாம் தேதியிலிருந்து மீண்டும் கனமழை அப்படிங்கிறனால மக்கள் மத்தியில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தியாக பார்க்கப்படுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போன்ற செய்திகள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.